ஸ்ரீ மாத்ரே நமக வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பு வணக்கங்கள் இன்றைய ராசி இந்த தினப்பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்பட்டுள்ள இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தமிழ் சோபகிருது வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை கேட்டை நட்சத்திரம் நாள் முழுவதும் பௌர்ணமி திதி காலை ஒன்பது மணி பன்னெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு பிரதமை திதி யோகம் சரியில்லை ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று வாஸ்து நாள் இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் ராகு புதன் குரு ரிஷபத்தில் சூரியன் கடகத்தில் சுக்ரன் செவ்வாய் துலாமில் கேது விருச்சிகத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி இன்றைய ராசிபலன் மேஷ ராசி ராசிநாதன் மற்றும் சந்திரன் நான்காம் வீட்டு அதிபதி பரிவர்த்தனை பெற்றிருப்பதும் இரண்டு கிரகங்களும் ஸ்தானத்தில் பரிவரை பரிவர்த்தனை பெற்றிருப்பது ராஜயோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கும் ஆரோக்கிய முன்னேற்றம் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்திகள் வருவது போன்ற அனைத்து நல்ல யோகங்களும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் இருப்பினும் குடும்பத்தில் தேவையில்லாத வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சற்று பொறுமையாக இருப்பது நல்லது மௌன விரதம் அனு அனுஷ்டிப்பது நன்மையை ஏற்படுத்தும் குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் நல்ல செய்திகள் வளர்ச்சி போன்ற சாதகமான செய்திகள் வரக்கூடிய யோகமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் உடல் ரீதியான சோர்வுகள் விலகும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகமும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கிய பேரும் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள் வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும் தெளிவான சிந்தனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ராசிநாதன் நீச்சமாக இருந்தாலும் நான்காம் வீட்டு அதிபதி ராசிநாதன் இருக்கிற வீட்டுக்கு அதிபதி ராசிநாதனுக்கு இடம் கொடுத்த அதிபதியும் நீச்சமாக இருக்கிறதுனால இரு பரிவர்த்தனை இரண்டு பேரும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது உங்களுக்கு தொழில் உத்தியோகம் மேன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுகங்கள் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக சில முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு யோகமான நாள் பண விவகாரங்களில் மட்டும் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க யாருக்கிட்ட பேசினாலும் அடுத்தவர்களின் மனதை காயப்படுத்தாமல் பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இன்றைக்கி கவனமாக இருந்துட்டீங்கன்னா இன்றைக்கி அமோகமான பலன்கள் ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் ரிஷப ராசி விரையாதிபதி மற்றும் மூன்றாம் வீட்டு அதிபதி ஆகிய இரு கிரகங்களும் பரிவர்த்தனை பெற்றிருப்பது அதாவது அதிபதியும் மூன்றாம் வீட்டு அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று இரண்டு பேரும் நீச்சமாக இருக்கிறது உங்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு பூமி தொடர்பான விஷயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் வியாபார விஷயங்களில் லாபங்கள் ஏற்படும் மொத்தத்தில் இன்னைக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உறவினர்களின் வருகை நண்பர்களின் சந்திப்பு போன்ற நிகழ்வுகளால் சந்தோஷமான அனுபவங்கள் மனம் பூரிப்படையக்கூடிய வாய்ப்பும் இனம் புரியாத சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நல் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார வெற்றி ஏற்பட்டு அதன் மூலமாக தனவரவு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி தடுமாற்றங்களை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு திடீர் வெற்றிகள் கிடைத்து அதன் மூலமாக உங்களுக்கு மனதிலும் உடம்பிலும் புது தெம்பை பாய்ச்சக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் உறவினர்களின் வருகை காரணமாக உங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நட்பு வட்டம் மற்றும் வாழ்க்கை துணை தேவைக்காக செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் செயல்பாடுகளில் உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் மனசுல சஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் நேர்மையும் நியாயமும் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்படும் உறவினர்களிடையே உங்களுக்கு மரியாதை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இன்று மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்பட்டு அது சரியாகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது மனக்கவலைகள் அதிகரிக்கும் வீண் விரயங்கள் ஏற்படும் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கின்ற சங்கடமான நாள் இந்த செலவுகள் சந்தோஷமான செலவுகள் சங்கடமான செலவுகள் இல்லை திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் மிதுன ராசி ராசிநாதன் புதன் லாபஸ்தானத்தில் இருக்காரு அதே சமயம் இரண்டாம் வீட்டு அதிபதியான சந்திரனும் லாபஸ்தானாதிபதியான செவ்வாயும் நீச்ச பரிவர்த்தனை பெற்றிருப்பது ராஜயோகத்தை தந்து உங்களுக்கு தன ஏற்படுத்தும் வாக்கு சாதுரியத்தை ஏற்படுத்தி வெற்றிகள் தரக்கூடிய யோகமான நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் குறிப்பாக அரசியல் துறையை சார்ந்தவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்படும் கடன் அதிகரிக்கிறதுக்கு இருக்குது அது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உத்தியோக ரீதியாக மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும் சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் ரீதியான கடன் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் அதற்குண்டான உதவிகளை அரசாங்கமே செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் உங்களை பற்றி தப்பாக பேசினவங்கள்லாம் உங்களிடம் மண்டியிடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதனால் வரை உங்களை மதிக்காது மதிக்காது இருந்தவர்கள் கூட உங்களுடன் மதித்து பேசக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் உங்களை பார்த்து ஹலோ சார் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து அப்படியே என்னமோ முந்தானியத்தை பார்த்துருப்பார் கண்டுக்காமல் போயிருப்பார் ஆனால் இன்றைக்கி உங்களை பார்த்து அப்படி கொஞ்ச குசனை விசாரிப்பார் ஆனால் எதையும் மனசில் வச்சுக்காதீங்க அவர்களுக்கு உண்டான மரியாதையை நீங்கள் கொடுங்கள் உங்களுக்கு உண்டான மரியாதை தானே வந்து சேரும் அடுத்தவர்களை காயப்படுத்தாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது குடும்பத்தில் இருக்கிற உற உறுப்பினர்களின் ஆரோக்கிய விஷயத்தில் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பூரிப்புடன் இருக்கக்கூடிய சந்தோஷகரமான நல் உறவினர்களை சந்திப்பது நண்பர்களை சந்திப்பது தெரியாதவர்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாகவும் பெருமைகள் தேடிக்கொள்வது இப்படி எல்லா விதத்திலும் உங்களுக்கு லாபகரமான செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கே பெருமை தேடி தேடித்தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தனலாபம் அதிகரிக்கின்ற சந்தோஷகரமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இடமாற்றம் சாதகமான பலன்களை ஏற்படுத்தி லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு வீடு மனை சம்பந்தப்பட்ட இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் குடும்பத்தை விட்டு வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ வேலை செஞ்சிட்டு இருந்தவங்க ரொம்ப வருஷமா குடும்பத்தை பார்க்காம இருந்தவங்க இவர்கள்லாம் குடும்பத்துடன் இணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது தன வரவு அதிகரிக்கக்கூடிய சந்தோஷகரமான நாள் கடன் சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் ராசி ராசிநாதன் மற்றும் தசமஸ்தானாதிபதியான செவ்வாய்க்கு பரிவர்த்தனை யோகம் நீச்ச ஸ்தானத்தில் ரெண்டு பேருமே பரிவர்த்தனை பெற்றிருப்பது நீச்ச பங்கத்தை ஏற்படுத்துகின்றது அதனால விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகின்றது இந்த விபரீத ராஜயோகத்தின் காரணமாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகம் கிடைப்பதில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கும் ஆனால் அதுக்கு உண்டான கால் லெட்டர் வந்திருக்கும் எப்போ பிளேஸ்மெண்ட்டுன்னு தெரியாது அந்த மாதிரி சங்கடத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை கிடைப்பதில் இருக்கின்ற தடைகள் விலகி வேலையில் போய் அமருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் இன்றைக்கி வந்து ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரு டேட்டை சொல்லுவாங்க ஒன்றா இன்னிக்கே ஜாயின் பண்ண சொல்லுவாங்க இல்லாட்டி ஒரு ஒரு வாரத்துக்குள்ளார ஒரு நல்ல டேட் சொல்லி உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நல்ல செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்யஸ்தானாதிபதியான குரு உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறதுனால குடும்பஸ்தானம் வலுவா இருக்கு குடும்பத்துல உங்களுக்கு இருந்து வந்த அவப்பெயர் விலகும் திருமணமாகி வெகுநாட்களாக பிரிந்திருக்கும் கணவன் மனைவிக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டு கொண்டிருந்த காரணங்கள் விலகி உண்மைத்தன்மை வெளிப்படும் அதன் மூலமாக பிரிந்தவர்கள் கூடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் எதிரிகள் யார் யார் உங்களுக்கு எதிரியாக இருந்து உங்கள் உங்கள் ரெண்டு பேர்த்தையும் பிரித்தாங்களோ அவர்கள் வாயாலேயே உங்கள் உண்மைத்தன்மையை வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் ராசிநாதன் நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால இழந்த செல்வாக்கு உங்களை தேடி வரக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளின் பலம் குன்றக்கூடிய ஒரு நாள் எதிரிகள் அடங்கி இருப்பார்கள் எதிரிகளால் ஏற்பட்ட மன சங்கடங்கள் விலகும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் உடல் ரீதியான சோர்வு இருக்கும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ராசியில் உஷ்ண கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இருக்கிறதுனால அதுவும் நீச்ச பங்க பலனை தருகின்ற காரணத்தினால உடம்புல படபடப்பு அதிகரிக்கும் பிபி டென்ஷன் ஜாஸ்தி ஆகிறதுக்கு வாய்ப்பிருக்கு இரத்தம் சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் ஏற்படக்கூடிய நல்ல நாள் தொழில் உத்தியோகம் மேன்மை ஏற்படும் உத்தியோக ரீதியாக உங்களின் மீது தொடரப்பட்ட வழக்குகள் நல்லிஃபை ஆயிட்டு உங்கள் பேரில் எந்த வழக்கு இல்லாமல் போகிறதுக்கு உண்டான நேரம் இது வெற்றிகள் கிடைக்கும் லாபங்கள் பெருகும் மதிப்பு மரியாதை உயரும் ஆனால் செலவுகளும் சேர்த்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு செலவு அதிகரித்தாலும் உங்களுக்கு இழந்த செல்வாக்கை மீட்டு கொண்டு வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சிம்ம ராசி ராசிநாதன் தசமஸ்தானத்துல சந்திரனின் உச்ச வீட்டில் இருக்கார் விரையஸ்தானத்துல செவ்வாய் நீச்சஸ்தானத்துல இருக்கார் அதே சமயம் நான்காம் இடத்துல சந்திரன் நீச்சமாக இருக்கார் செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை யோகம் நீச்ச பங்க ராஜயோகத்தை ஏற்படுத்துகின்றது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துகின்றது தொழில் வளர்ச்சி ஏற்படும் மதிப்பு உயரும் உத்தியோக ரீதியாக மேலதிகாரிகளின் இணக்கமான சூழ்நிலை உங்களுக்கு பெருமையை தேடித்தரக்கூடிய வகையில் இருக்குது அரசாங்க மதிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் இருந்த சங்கடங்கள் விலகும் ஆரோக்கியத்திற்கு உண்டான மருத்துவ உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது மருத்துவ செலவு இருக்குது ஆனால் அதன் மூலமாக உங்கள் உடம்பில் இருந்த வியாதி விலகுறத்துக்கு உண்டான நேரம் வந்துவிட்டது மன தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் இன்று வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு சாதகமான பலன்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்களாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட செலவுகள் அல்லது குழந்தைகளின் தேவைகளுக்காக வீட்டை மாற்றிட்டு போகிற மாதிரி சூழ்நிலை வருது அதற்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் பாதிப்பு எதுவும் இல்லை அதனால் கவலைப்பட வேண்டாம் குழந்தைகளின் மேல் படிப்புக்கு உண்டான செலவுகள் போன்ற செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடன் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியில் சொல்ல முடிய முடியாத கடன் ஏற்படும் இன்று உங்களுக்கு கடன் பற்றிய சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திரைமறைவு செலவுகள் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தில் உங்கள் மறைவு ஸ்தானங்களில் பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அனாவசியமாக நீங்களாக கை மருந்து போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எதையாவது போட்டு சிக்கலை ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் ரீதியான முயற்சிகளுக்காக கடன் வாங்கும் யோகம் ஏற்படும் அது வியாபாரத்துக்கும் பொருந்தும் அதனால் கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் கடன் வாங்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இருக்கிற பணத்தை வச்சு மேனேஜ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தேவையில்லாத கடனை வாங்கி சிக்கலை ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க உங்களுடைய கௌரவத்திற்கு குறை குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது நிதானத்துடன் இருக்க வேண்டிய குழப்பமான நாள் ராசி மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் பண வரவு ஏற்படும் குடும்பத்துக்கு தேவையான உதவிகளை செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வருவதற்குண்டான யோகம் ஏற்படும் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும் அதே சமயம் குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு மருத்துவ உதவியின் மூலமாக வம்ச விருத்தி பற்றிய செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள் மதிப்பு மரியாதை உயரும் வியாபார ரீதியாக செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பிற்கு சொந்தமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் ரீதியான பண வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது மொத்தத்தில் இன்றைக்கி சந்தோஷமான அனுபவங்கள் பண வரவுகள் குடும்ப ஒற்றுமை பிரிந்தவர்கள் கூடுதல் நெடுநாளைக்கு பிறகு உறவினர்களின் வருகை போன்ற அனைத்து நன்மைகளும் ஏற்படுகின்ற ஒரு சாதகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்திற்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பும் இருக்குது மதிப்பு மரியாதை உயரும் நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் நண்பர்களுடன் புதுசாக தொழில் தொங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பெருமைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இடமாறுதல் பதவி உயர்வு போன்ற விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு ப்ரமோஷன் நிறுத்தி வச்சுருந்தாங்கன்னா அந்த ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ள நாள் வெற்றி எடுத்த காரியத்தில் வெற்றி அடைந்து அதன் மூலமாக பெருமைகள் ஏற்படும் மதிப்பு மரியாதை உயரும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தனலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது தன வரவு அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது மொத்தத்தில் உங்கள் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து நல்ல விஷயங்களையும் செல்ல செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு பெருமைகள் ஏற்படக்கூடிய இருக்குது வார்த்தைகளில் மட்டும் சற்று உஷ்ணம் அதிகரிக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது கலைத்துறை நண்பர்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்பும் கடல் கடந்து பயணித்து உங்களுடைய வியாபார ரீதியான முயற்சிகளில் அதாவது கலைத்துறை சார்ந்த வியாபார ரீதியான முயற்சிகளில் தனலாபம் பெருத்த லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் துலாம் ராசி பண வருமானத்தில் ஒரு சிறு தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப விஷயத்தில் பண சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாக்குவாதம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது வீண் வார்த்தை விரயங்கள் குழப்பத்தை ஏற்படுத்தும் பண பற்றாக்குறை காரணமாக உங்களுடைய குடும்பத்தில் சில புதிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் அல்லது தவறான குற்றச்சாட்டுகள் மூலமாக உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அனாவசியமான இடமாற்றம் சஞ்சலத்தை ஏற்படுத்தும் குழப்பங்கள் அதிகரிக்கின்ற சங்கடமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாக்குவாதம் அதிகரிக்கும் உடன் பிறந்த சகோதரர்கள் குழந்தைகள் ஆகியோருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் சூழ்நிலை இருக்குது பண விவகாரங்களில் சகோதரர்கள் அல்லது நண்பர்களிடம் உதவி கேட்கும் சூழ்நிலை இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை அவர்கள் குடும்ப விஷயத்திலோ அல்லது அவர்களுடைய எதிர்காலம் கருதியோ அவர்கள் எடுக்கும் முடிவுக்கு நீங்கள் எதிர்ப்பு திருப்பி தெரிவிப்பீர்கள் அதனால் வாக்குவாதம் வரும் ஆனால் அவங்க சைடு நியாயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டீங்க அதனால் கொஞ்சம் விட்டு கொடுக்கறது நல்லது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் விஷயத்தில் நீங்கள் அலைச்சலை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு காரிய விரயம் நேர விரயம் ஏற்படும் சூழ்நிலை இருக்குது பண விவகாரங்களில் கையிருப்புகள் கரையும் வீண் செலவுகள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி மனசில் இருக்கிற கவலைகள் விலகக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு நல்ல நாள் இருப்பினும் ஏதோ ஒரு சஞ்சலம் உங்கள் மனசில் இருந்துகிட்டே இருக்குது அதற்கு காரணம் சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால தான் குறிப்பாக தந்தை வழி உறவினர்களின் செயல்பாடுகள் அல்லது சொல்லாடல்கள் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும் அது மனசில் லிங்கராகிட்டே இருக்குது லிங்கரிங் இந்த மைண்டுன்னு சொல்லுவாங்க அது உங்கள் மனசில் பேக் ஆஃப் த மைண்ட் ஓடிட்டே இருக்குது அதனால் மனசில் கோபம் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்று தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் சந்தோஷத்தை நீங்களே கெடுத்துக்கிற மாதிரி சூழ்நிலை நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும் உங்களுடைய தவறுகளை இடித்துரைக்கும் நண்பர்களை சந்திக்கும் வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் வாக்குச்சாதுரியம் அதிகரிக்கும் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்களுக்கெல்லாம் வார்த்தைகளால் பெருமைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் ஆதாயம் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக மேன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் தன வரவு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் அதிகரிக்கும் சூழ்நிலை உள்ள நாள் எதிரிகள் உங்களிடம் அடங்கியிருப்பார்கள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய மனசில் குழப்பத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் இன்றைக்கி ராசியில் நட்ச உங்கள் நட்சத்திரத்திலே சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு புதனை நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு பெருமைகள் ஏற்படும் சமூக அந்தஸ்து உயரும் மூத்த சகோதரர்கள் வழியில் உதவிகள் கிடைக்கும் இதுவரை இல்லாத ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வியாபார ரீதியான அறிவு ரீதியான முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் யோகமான நாள் தனுசு ராசி இன்று உங்களுக்கு வேலை நிமித்தமான விஷயங்களில் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மனச்செலவோ பொருள் செலவோ ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் இது பொருள் செலவு ஏற்பட்ட கவலை இல்லை மனச்செலவு ஏற்பட்டதுன்னா மனக்கவலை ஏற்பட்டதுன்னா அது உங்கள் குழந்தைகள் அல்லது சகோதரர்கள் மூலமாக தான் இருக்கும் அனாவசியமாக அவர்களின் தவறுகளை பெரிதுபடுத்தி பேசி உங்கள் மனசை நீங்கள் காயப்படுத்திக்காதீங்க அவர்கள் பேசும் விஷயங்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் வியாபார ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் செய்வதற்குண்டான சூழ்நிலை சாதகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் இருந்ததுன்னா அந்த ஒற்றுமை வரத்துக்குண்டான நேரம் இது பெண்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் அதுவும் நீங்கள் நாற்பது வயசுக்கு மேலே ஆனவங்களாக இருந்தால் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது மருத்துவ உதவிகள் தேவைப்படும் சூழ்நிலை இருக்குது குழந்தைகளை பற்றிய கவலைகளும் அதிகரிக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படும் மூத்த சகோதரர்கள் மூலமாகவும் இந்த சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இன்றைக்கி மன விரயங்கள் ஏற்படுகின்றன பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அந்த ஆரோக்கிய முன்னேற்றத்திற்காக செலவுகள் ஏற்படும் வீடு மனை மாற்றத்திற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்காக செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையை பெருந்து வாடும் குழந்தைகள் தந்தையுடன் இணைவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதற்குண்டான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது செலவு பண்ணி அப்பா இருக்கிற ஊருக்கு போகிற மாதிரி சூழ்நிலை வருது அதற்காக அந்த குழந்தையின் பெற்றோர் செலவுகளை ஏற்ப ஏற்படுத்தி கொள்வதற்கு உண்டான நேரம் இது அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க மகர ராசி லாபஸ்தானத்தில் சனியின் பார்வையில் சந்திரன் இருக்கிறது உங்கள் குடும்ப செல்வாக்கை குலைப்பதற்குண்டான சூழ்நிலை இருக்குது ஆனால் அது பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது நீங்கள் நினைக்கிறீங்க அது குலைக்கும்ன்ட்டு ஆனால் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதனால் கவலைப்பட வேண்டாம் ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கோங்க நான்காம் இடத்துல புதன் குரு ராகு சேர்க்கை அந்த நான்காம் வீட்டு அதிபதி நீச்சபங்க பங்க பலனை அடைகின்ற காரணத்தினாலையும் விபரீத ராஜயோகத்தை அடைகின்ற காரணத்தினாலையும் ஆரோக்கிய விஷயமாகட்டும் பூமி தொடர்பான விஷயமாகட்டும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனாலும் சிக்கல்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை இருக்குது கடன் சார்ந்த சிக்கல்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை கவனமாக இருப்பது நல்லது வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்திலும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாள் சூரியனின் பார்வையில் முழு சந்திரனா லாபஸ்தானத்தில் இருக்கிற சந்திரன் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்துகிறாரு கடன் உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி நண்பர்களை உதவிக்கு அழைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் நெடுநாளைக்கு பிறகு சில நண்பர்களிடம் மீண்டும் தொடர்பு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் பூமி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருந்துக்கோங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற பிரச்சனை எப்போ குரு வக்கரகதி அடையிறாரோ அப்போ பிரச்சனை ஜாஸ்தியாகும் அதாவது செப்டம்பர் மாதம் ஆகக்கூடிய பிரச்சனை ஜாஸ்தி ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இப்போத்துலேருந்தே பில்டப் ஆகிட்டுருக்கு அதனால் உடம்பு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க விளையாட்டாக இருக்காதிங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் மதிப்பு மரியாதை உயரும் உங்களுடைய உறவினர்களிடம் உங்களுக்கு நட்பு வட்டத்திடம் மரியாதைகள் கூடுகின்ற வாய்ப்பு இருக்குது அக்கம் பக்கத்தினர் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் உங்களை மரியாதையாக பேசுவாங்க இதனால் வரை உங்களை யாருனே தெரியாமல் இருந்தவர்கள்லாம் உங்களிடம் வந்து அறிமுகப்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் கும்ப ராசி உத்தியோக ரீதியாக அரசாங்க வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நல் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள் வியாபார ரீதியாக வளர்ச்சி ஏற்படும் தொழில் ரீதியாக மேன்மைகள் ஏற்படும் தொழிலுக்கு உண்டான உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பும் இருக்குது ஆரோக்கிய விஷயம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அதனால் இன்றைக்கி கவலைப்பட வேண்டாம் குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் இருப்பினும் அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிட்டீங்கன்னா தேவையில்லாத அபவாதப் பெயர் வருவதற்கு வாய்ப்பு ஆறாம் இடத்தில் ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் மற்றும் செவ்வாய்க்கு செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரன் பரிவர்த்தனை நீச்ச பங்க ராஜயோகத்தை கொடுக்கறதுனால எதிரிகள் பலம் பெறுகிறார்கள் எதிரிகளால் உங்களுக்கு அபவாத பெயர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது சமயோஜித புத்தியுடன் செயல்பட்டால் மட்டுமே தான் இதை சமாளிக்க முடியும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றிகள் வருவதில் தாமதம் ஏற்படும் திடீர் வெற்றிகள் வரும் ஆனால் அது உங்களுக்கு லாபகரமானதாக இருக்காது யாருக்கோ வர வேண்டிய வெற்றி நீங்கள் அடைஞ்சிருவீங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அவருடைய கை ஓங்குறதுக்குண்டான நேரமும் கூட சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மெத்தன போக்கு கிடைக்கும் சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய ப்ரமோஷன் விஷயம் கிடப்பில் போடப்படும் அரசாங்க வகையிலும் சரி உங்கள் மேல் அதிகாரிகள் வகையிலும் சரி அதை பெண்டிங்கில் வச்சிருவாங்க ஆரோக்கிய விஷயத்தில் குறிப்பாக வயிற்று உபாதைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அதற்குண்டான மருத்துவ உதவிகள் கிடைக்கும் வாய்ப்பு ஏற்படும் எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் உங்கள் கூட இருந்தே உங்களுக்கு குழிபடிக்கிறதுக்கு சில பேர் தயாராக இருக்காங்க அவர்களை இனம் கண்டு ஒதுக்கி வைக்க முயற்சி பண்ணுவது நன்மையை ஏற்படுத்தும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பண விவகாரங்களில் குழப்பங்கள் அதிகரிக்கும் நாள் பணத்தினால் எதிரிகள் உருவாகிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்தை பற்றி நீங்கள் நினைக்கிறவங்க கடந்த காலத்தில் சில த தவறுகள் செய்திருப்பீங்க அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்குண்டான முயற்சியில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதை திருத்திக்கிட்டால் நண்பர்கள் எதிரிகளே நண்பர்களாக மாறும் வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி நண்பர்களையும் இழக்கும் சூழ்நிலை வரும் கவனமாக இருந்துக்கிறது நல்லது ஆரோக்கிய விஷயத்தில் போக்கு காட்டாதீங்க இருக்கிற வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சற்று எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க மீன ராசி பாக்யஸ்தானத்தில் சனி பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இருக்காது குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் ஏற்படும் கையிருப்புகள் கரையும் சில சமயம் கடன் வாங்கி செலவு பண்ணுற மாதிரி இருக்குது இதற்கு காரணம் ஆறாம் இடத்திற்கு சனியின் பார்வை ஆறாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால தான் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்காருட்டு க சந்தோஷப்பட முடியாது ஏன்னா சூரியன் மூன்றாம் இடத்துல இருந்தால் கவலையை உண்டு பண்ணுவார் பயத்தை உண்டு பண்ணுவார் தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார் வரக்கூடிய வெற்றிகளை தாமதப்படுத்துவார் என்று உங்களுக்கு தாமதங்கள் ஏற்படுகின்ற சங்கடமான நல் புறட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் செலவுகள் ஏற்படும் தந்தையால் தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் குடும்பத்தில் சில இழப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான நேரம் பண இழப்புகள் ஏற்படுகின்ற நேரம் உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வருமானம் வரக்கூடிய ஒரு யோகமான நாள் குறிப்பாக தந்தையால் ஆதாயம் ஏற்படும் ஆனால் அதே தந்தை செலவுகளையும் ஏற்படுத்துவார் அதனால் செலவும் ஏற்படும் வருமானமும் இருக்கும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்களின் வருகை காரணமாக செலவுகள் ஏற்படுகின்ற சங்கடமான நாள் கையிருப்புகள் கரையும் சில சமயம் நண்பர்கள்ட கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது அந்த நண்பர்கள் உதவிகரமாக இருக்கிறார்கள் அதே சமயம் உங்களுடைய வண்டி வாகன வகையில் பழுதுபார்க்கும் செலவுகள் ஏற்படுகின்ற குழப்பமான நாள் அனைத்து ராசி செலவர்களுக்கு அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி